அப்படின்னா ஒரு நம்ம கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த இடத்துல வந்து எப்போ வந்து நம்மளோட ஓனர் வந்து ஒர்க்கருக்கு வந்து எப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன க்ரியேட் ஆகாது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ், அதாவது கான்ஃப்ளிக் வந்து க்ரியேட் ஆகாது. அப்போ ஒர்க்கரோட சாட்டிஸ்ஃபை வந்து எப்போ வந்து ஓனர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கலையோ அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா கான்ஃப்ளிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் ஏ கான்ஃப்ளிக்ட். எதனால் வந்து நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படுது, யாருக்கெல்லாம் வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அஸ் பர் செக்ஷன் வந்து 2K படி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 இதுபடி யாருக்கெல்லாம் வந்து டிஸ்பியூட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயர்ஸ் அண்டு எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து எம்ப்ளாயர்ஸ்னால் யார், ஒர்க்மேன்னா யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்ப்ளாயர்ஸ் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அங்கே வேலை அங்கே ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஓனர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்கேஸ் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம், அந்த கம்பெனியில் வந்து ரெண்டு ஓனர் இருப்பாங்க. அந்த ரெண்டு ஓனர் வந்து ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு, அதாவது வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து போனஸ் வந்து கொடுக்கணும்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் மட்டும் கொடுத்தா போதும் ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர் வந்து கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படும். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ் அண்டு ஒர்க்மேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல எம்ப்ளாயர்ஸ் அப்படிங்கிறது ஓனரை குறிக்குது, ஒர்க்மேன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா அங்கே பார்க்கக்கூடிய வேலையாட்களை வந்து குறிக்கிது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து என்ன அப்படின்னா மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மிஸ்கம்யூனிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து டே ஷிஃப்ட் அண்டு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து டே ஷிஃப்ட் இருக்கு, இந்த டைமுக்கு நீங்கள் வந்துருங்க, ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமான ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மிஸ்கம்யூனிகேட் வந்து பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பிரச்சனை வந்து கிரியேட் ஆகும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பிட்வீன் த ஒர்க்கர் அண்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே ஒர்க்கர் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்து ஒர்க்கருக்குள்ள ஒர்க்கர் வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், நம்மளுக்கு முதல்ல இருக்கிறது ஓனர், அடுத்து ஹச்ஆர் இருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து சூப்பர்வைசர் இருப்பாங்க, அதுக்கடுத்து ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ சூப்பர்வைசரும் ஒர்க்கரும் வந்து யாருக்கு கீழே இருப்பா அப்படின்னா இந்த ஹச்ஆர்க்கு கீழே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சூப்பர்வைசர் வந்து கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணல அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை இன்னொரு ஒர்க்கர்ஸுக்கு வந்து நிறையா வந்து அவருக்கு வந்து சலுகைகள் வந்து செய்யலாம், இந்த ஒர்க்கருக்கு வந்து பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் வந்து ஆரம்பிக்கிது, நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கிறது அந்த டைமில். அது இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியனில் வரக்கூடியது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி சண்டை க்ரியேட் ஆகுது அப்படின்னா புவர் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேஜஸை பொறுத்தவரையும் எப்பயுமே ஈக்கராக வெயிட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு போனஸ் எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்து அதிகமாக வந்து ஷிஃப்ட் பேசிஸில் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்குமே வந்து தகுந்த மாதிரி வேஜஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த கம்பெனியை விட்டு அவங்க போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புவர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா அவங்களுக்கு நீட்டாக வந்து நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம கேண்டீன் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டாக இருக்கலாம், எதுனாலுமே வந்து அந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஏற்படும் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததுல இதில் ஒரு டாபிக், மேஜரான டாபிக் வந்து என்ன அப்படின்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஒரு சண்டை வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறோம். அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒர்க்கருக்கு வந்து நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவன் அன்ரெஸ்டாக இருந்தான் அப்படின்னா மென்டலி அவன் என்ன ஆவான், மென்டலியாகவும் ஃபிசிக்கலாகவும் அவன் வந்து சோகமாயிருவான். ஸோ சேடானவன் என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து அடுத்த ஒர்க்கு வந்து அவனால் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது, யாரை பார்த்தாலும் அவனுக்கு வந்து என்ன ஆகும் வரும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து க்ரியேட் ஆகும். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆன் த ஒர்க்கர்ஸ் அப்படின்னு. ஸோ எஃபெக்ட் ஆன் த ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கோ ஒரு லாக் அவுட்டோ வந்து எப்போ வருது, எப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அண்ட் லாக் அவுட் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா எப்போ ஒர்க்கர்ஸுக்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கலையோ அவங்களோட நீட்ஸை அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து என்ன ஏற்படுது அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படுது. ஸோ கான்ஃப்ளிக்டோட விளைவு தான் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறோம், போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் அந்த இடத்துல வந்து போகக்கூடியதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. இது எஃபெக்ட் ஆகும் ஒர்க்கர்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக் டிப்ரெஷன்ஸ் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ் அடையுது அப்படின்னா இன்னோவேஷன் அப்படின்னு தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல இன்னோவேஷன் கொடுக்கணும், நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் யூ மீன் பை இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்குள்ள நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸோ ஹையர் அதாரிட்டி வந்து என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை வந்து அவர் கரெக்டாக வந்து பண்ணணும். எந்த இடத்துல வந்து லேக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து என்னாகுது, புவர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகும்போது டிப்ரெஷன் ஏற்படுது. டிப்ரெஷனால் அவங்க என்னாகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வேலை விட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட்ரேஷன் அமாங் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறக்கா. ஸோ ஃபர்ஸ்ட்ரேஷன் வந்து எப்படி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது, எப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னா, எப்பயுமே எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போகும்போது எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு, நல்ல சேலரி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, எல்லாருமே நம்மளுக்கு கூட கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும்போது அவனுக்கு வந்து என்ன ஏற்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்ரேஷன் வந்து ஏற்படுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா புவர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், அதான் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் பொறுத்தவரை அந்த இடத்துல கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிலேஷன்ஷிப் வந்து புவராக தான் இருக்கும். அடுத்து தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு சாட்டிஸ்ஃபை தயர் நீட்ஸ் ஃபஸ்ட்டு. ஒரு பர்டிகுலராக சொல்லணும்னா சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு பர்சன் எம்ப்ளாயி வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு வந்து ஆர்கனைசேஷன் வந்து பண்ணி கொடுக்கணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயரோட ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நீ அடுத்த நாளே வந்து நீ வேலைக்கு வா அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஸோ அவனுக்கு வந்து ஒரு 2 or 3 days வந்து நீ லீவ் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து வா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அவங்க சைக்காலஜிக்கலாக ஏதாவது அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவ அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து அது கொடுக்கல அப்படின்னாவே அது ஃபர்ஸ்ட்ரேஷன் தான். அதுக்கடுத்து திஸ் லீட்ஸ் டு ஃபர்ஸ்ட்ரேஷன் அண்ட் டென்ஷன் அமாங் த ஒர்க்கர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து எங்கே போகுது அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸை வந்து டென்ஷன் வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதோட டெஃபினிஷன் வந்து கான்ஃப்ளிக்ட்டு. இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2K, இதோட ஆக்ட் வந்து 1947. தேங்க்யூ.